ஸோ குட் ஈவினிங், நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்புறம் ஜாயின் பண்ணுறவங்க ஒன் பை ஒன் பண்ணிகிட்ருக்கட்டும். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸில் என்னெல்லாம் பார்த்தோம், வாட் ஆர் த டிஸ்கஷன்ஸ் இன் அபவுட் ப்ரீவியஸ் கிளாஸஸ் அப்படிங்கிறத ஒன்ஸ் சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸ் வி ஆர் ஸ்டடிட் அபவுட் அ டிஸ்ட்ரிபியூஷன். Distributions are two types of a distribution. One is discrete type distribution, another one is continuous type distribution. So this is a very most important in statistics too. Stat 2, most of the questions at least taken from these two distributions. Okay. So how many distributions? Nearly 13, I thought. Nearly ஒரு 13 கொஷினாவது இருந்திருக்கும், 13 டிஸ்ட்ரிபியூஷன்ஸாவது இருந்திருக்கும், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது சாம்பிள். சாம்பிள் வி ஹாவ் அ டூ சாம்பிள் சைசஸ், ஒன் இஸ் பிலோ 30, அனதர் ஒன் இஸ் அபோவ் 30. ஸோ பிலோ 30 அப்படின்றது லெஸ் தென் 30 நம்ம டினோட் பண்ணுவோம். வி ஆர் டினோட்டட் பிலோ 30. ஸோ வி ஆர் யூசிங் தட் பிலோ 30 வேல்யூ ஃபார் என் இஸ் லெஸ் தென் 30 மீன்ஸ் வி நீட் டு யூஸ் தட் டெஸ்ட், எஃப் டெஸ்ட், டி டெஸ்ட். திஸ் இஸ் கால்டு ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட். ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சை ஸ்கொயர் டெஸ்ட். ஸோ அபவ் 30 மீன்ஸ் வி ஆர் யூசிங் இசட் ஃபார்முலா, லைக் இட் இஸ் கால்டு நார்மல், நார்மல் டேபிள், நார்மல் ஃபார்முலா. ஸோ ஹியர் திஸ் இஸ் எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா ரூட் ஆஃப் என். இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் எரர். வி ஹாவ் அ லாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் எரர் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அட்லீஸ்ட் நியர்லி 13 ஸ்டாண்டர்ட் எரர் ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட். ஓகே. எங்கே இன்னும் யார் ரிமைனிங்லாம் யார் வரவே இல்லைங்களா? கிளாஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா ஏற்கனவே? எஸ் சார். ஓகே. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் எஸ்டர்டேஸ் கிளாஸ் எல்லாம் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன டிஸ்கஷன் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவஸ்டின்ஸ் அபவுட் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா ரூட் ஆஃப் என். திஸ் இஸ் சாம்பிள் மீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். தட் மீன்ஸ் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது வெறும் சிம்பிள் சாம்பிள் மீன் இருக்கு. அடுத்து எக்ஸ் ஒன் பார் மைனஸ் எக்ஸ் டூ பார் டிவைடட் பை ரூட் ஆஃப் எஸ் ஒன் டிவைடட் பை என் ஒன் ஸ்கொயர், எஸ் டூ ஸ்கொயர் பை என் டூ. திஸ் இஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் மீன்ஸ். டிஃபரன்ஸ் ஆஃப் சாம்பிள் மீன். இட் இஸ் ஆல்சோ இன் சேம் மீன் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் மீன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரப்போர்ஷன். ஸோ ப்ரப்போர்ஷன் வி ஹாவ் அ ஃபார்முலா, ஸ்மால் பி மைனஸ் கேபிட்டல் பி ரூட் ஆஃப் கேபிட்டல் பி கியூ டிவைடட் பை என். ஓகே. ஸோ திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் ப்ரப்போர்ஷன். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் சேம் லைக் ஆஸ் ஸ்மால் பி ஒன் மைனஸ் ஸ்மால் பி டூ டிவைடட் பை, ஹியர் வி ஹாவ் அ சம் different formula in denominator places. Very simple formula it is also. Anybody know? யாரா சொல்ல முடியுமா என்னென்னு? For denominator places p1 minus p2 divided by root of square root of PQ into
1 by n1 plus 1 by n2. This is the difference of proportions. Okay, so each and every topic we did the sum at least 1 or 2 sums. At least 1 or 2 sum we did. Okay. So after that, this topic, this is for large sample, don't forget. Large sample, only it is all in a large sample. Large sample means the sample size is equal to R 30, greater than 30 actually. These all the formula, it is an having a large sample size 30. Okay. Small sample. N-1. Small s கொடுத்திருந்தாங்கன்னா small s divided by root of n minus 1 formula, capital S. அவங்க இப்போ கேபிட்டல் எஸ் என்னன்ற மாதிரியான வேர்ட்ஸை கொடுப்பாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் த வேர்டு இஸ் என்ன வேர்டு கொடுப்பாங்க யாருக்கா தெரியுமா? கேபிட்டல் எஸ் அப்படிங்கிறத வேரியன்ஸ், தட் இஸ் அ சாம்பிள் ஸ்கொயர், சாம்பிள் வேரியன்ஸ். And sigma square is a population variance. Okay, so ide same x minus y bar divided by, this is the difference of mean, n1 divided by n2, difference of mean. So very, it is a very simple formula. Sometimes we have a formula for the same method in terms of, we need to write n1 s1 square, n2 s2 square whole divided by n1 plus n2 minus 2, 1 divided by n1 plus 1 divided by n2. This is formula for a t. This is the formula for test statistics for a difference of mean. Okay. These are all the questions, these are all the topics we discussed yesterday only. Now we are going to start the new one. So F test. Next one is F test. F test is only on work on variance. Previously we see that T test and Z test are worked in mean value, difference of mean, mean values like that.
but here F test, we have to analyzation of a variance. We have to using a F test in analyzation of a variance. That is called ANOVA. Next topic we are going to see this word ANOVA. We have to form a table. That table is called ANOVA table. Okay. So this is F test. F test very simple one. F is equal to S1 square divided by S2 square. If we need to write this form, must we have a some condition here? S1 square greater than S2 square. S1 square greater than S2 square nu irukkum kandipa irundhuchina dhaan ungalku ne answer panna mudiyum, because a f value greater than strictly greater than 1. Okay, so S1 S2 v test variance of f distribution, anybody answer this variance for f distribution? யாருக்குமே தெரியலையா? வி டிஸ்ட்ரிபியூஷன் வேரியன்ஸ், சாரி எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வேரியன்ஸ். 2 v2 square into v1 plus v2 minus 2 divided by v1 into v2 minus 2 the whole square v2 minus 4. 2 v2 square v1 plus v2 minus 2 whole divided by v1 v2 minus 2 the whole square v2 minus 4. Okay, here v2 is strictly greater than 4 value aganum, and mean is equal to very simple v2 divided by v2 minus 2. v2 is strictly greater than 2 aganum. Okay, so these are the F distributions related questions, and F test where we are using S1 greater than S2. S1 square strictly greater than S2 square means we have to use it in numerator places S1 and denominator places S2, because F value is strictly greater than 1, like 1 point value. So each and every table have a some table values. Each and every test, F test, T test, next one is I square test, have a table value with percentage, 95%, 98%, like degrees of freedom is the most important thing. So every test have a some degrees of freedom. What about T test? T test have a n minus 1 only. What about S test? N2 minus N1, N1 minus 1. So this is a degrees of freedom. We have a like coordinate 11, 9, sir, 9, 11, that like, okay. T distribution க்கு மட்டும் ஒரே ஒரு வேல்யூ இருக்கும். F distribution க்கு ரெண்டு வேல்யூஸ், 2 வேல்யூஸ் இன் திஸ் புட் இன் எ பிராக்கெட். So that is called a degrees of freedom for a F distribution. So standard deviations கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுங்கிறது நம்ம சம்ஸில் பார்த்துருக்கோம். That means the summation of that S1 square values we need to find out. S1 square is equal to summation of X1 minus X1 bar the whole square divided by N1. S2 square is equal to summation of X2 minus X2 bar the whole square divided by N2. Okay, these all are the formulas for S1, S2. Then we can find out for the given question. They are directly given these two values. Definitely, you can easily find out. Now we are going to start the new topic: psi square distribution, psi square test,
That is a goodness of fit test of what is called a fit goodness of fit. யாரா சொல்ல முடியுமா குட்னஸ் ஆஃப் ஃபிட்னா என்ன சார் அப்படின்னு ஏதாவது யாருக்கா தெரியுமா வாட் இஸ் குட்னஸ் ஆஃப் ஃபிட் யாருக்கும் தெரியா மறந்துட்டீங்களா அந்த வேர்டோட மீனிங் தான் கேட்குறேன் ஐ நீட் அ மீனிங் ஆஃப் அ குட்னஸ் ஆஃப் ஃபிட் வாட் இஸ் அ குட்னஸ் ஆஃப் ஃபிட் நான் மேத்தமேட்டிக்கலாக கேட்கல ஜென்ரலாக தான் கேட்டுட்ருக்கேங்க ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் ஸோ சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸோடது பேசிக்கான சில விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு ஆரம்பிச்சிடலாம் ஸோ சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் இஸ் ஈக்குவல் டு வி மோட் இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் டூ ஓகே So the size square distribution when n tends to infinity means that it becomes a normal distribution. That it becomes a normal distribution. MGF. Anybody know about MGF? MGF of size square distribution. 1 minus 2t to the power minus n by 2. N by 2 or V by 2? V by 2. V by 2. 1 minus 2t whole the power of minus V by 2. Okay. So same characteristic function, cumulative function, we can written as it that some sequence formula is there. Sequence formula. What is the first term? MGF. Next term, cumulant. Next one is characteristic. Last one is P of S. Probability generating function like that. Okay, this is the one sequence we can easily memorize. So k is sometimes that is a psi 1 square, psi 2 square are independent values. Psi 1 square and psi 2 square are independent. Psi square variate. Then what is a psi 1 square divided by psi 2 square is beta 2 variate. You understand? Psi 1, psi 2 have a variable in psi 1, psi square with degrees of freedom. Some degrees of freedom they will give. Yeah, most important is psi 1 square divided by psi 2 square is beta second kind. Beta second kind. Okay. So next one is we are going to the sum here applications okay oh no problem we are directly enter the sum better so first question the standard deviation of a distribution standard deviation of the distribution of a time taken by 15 workers
So can I take in as a sample Sir, deviation उनका given? वॉइस ब्रेक आ गया सर, Yes. कहवे इल्ल है The standard deviation of the distribution of a time taken by 15 workers for performing a job is 6.4 seconds. Can it be taken as a sample from a population whose standard deviation is 5%? This is a simple question. Okay, how it is simple? Because they will give a every each and every values. Now n is equal to what is it? N is equal to 15. Capital S is equal to 6.4. Sigma is equal to 5. Population standard deviation. 6.4 is a sorry. This is a population standard deviation. This is 6.4 second is sample standard deviation. So here the question is the sample taken from whose standard deviation is a 5 second. Therefore, H naught value we can take it as sigma is equal to 5. Then H1 value obviously sigma not equal to 5. Then the degrees of freedom is V is equal to n minus 1. V is equal to 14. That is 15 minus 1 is 14. Okay. Now the test statistics is so இதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லலைங்க டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்னு சம்மில் தான் டேரெக்டாக சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் அ சை ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என் எஸ் ஸ்கொயர் பை சிக்மா ஸ்கொயர் வெரி சிம்பிள் என் வேல்யூஸ் ஈக்குவல் டு 15 6.4 த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 25. So we get the final value is 24.58. So directly I will find out that value. Degrees of freedom V is equal to 14. At 0.05 is a table value is 23.685. So now which one is a greater chi square calculated or a chi square table? Chi square calculated is a most value. Comparatively chi square table value. So which one is accepted, which one is rejected? If the calculated value is a greater, then if a calculated value is a greater than the table value means what is H naught is rejected or accepted? Rejected. So obviously we have to take it a H1 value. What is the H1 value? Sigma is equal to sorry not equal to 5. So this is a very basic question. Psi square is equal to n s square divided by sigma square. Very basic question this one. All are copy it. காப்பி பண்ணியாச்சா? காப்பி பண்ணியாச்சா? சார் இது எப்படி கை ஸ்கொயர் டெஸ்ட் தான் யூஸ் பண்ணனும்னு எப்படி சார் டிசைட் பண்ணீங்க? இந்த டெஸ்ட நம்ம சை ஸ்கொயர்ல போடணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்ததனால நம்ம இத டைரக்டா எதுலயும் போடலாம்னா எஃப் டெஸ்ட்லயும் போடலாம். ஓகே சார்.
ஓகேவா? ம் பட் எஃப் டெஸ்ட்டில் போடுறதுக்கு உண்டான எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இதில் இருக்கான ஒரு தடவை செக் பண்ணும். இதில் டேரெக்டாக அவங்க கொடுத்துருக்கிறது ஒன்லி 15 ஒர்க்கர்ஸ், என்எஸ் ஒன்லி ஒன். அண்ட் எஃப் டெஸ்ட் போடணும் அப்படின்னா வி நீட் அ அட்லீஸ்ட் 2 பர்ஃபார்மன்ஸ், தென் ஒன்லி வி கேன் டூ இட் இன் அ எஃப் டெஸ்ட். எஃப் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்துருக்கணும், ரெண்டு பேத்தோட வேரியன்ஸ் கொடுத்துருக்கணும் சார், இல்லை ரெண்டு டேட்டாஸ் கொடுத்துருக்கணும், தென் ஒன்லி வி கேன் ஃபைண்ட் அவுட் த ரேஷியோ ஆஃப் தட் டூ வேரியன்ஸ். ஸோ ஆக்சுவலி தட் எஃப் டெஸ்ட் இஸ் அ ரேஷியோ. ஓகே, எஃப் டெஸ்ட் இஸ் அ ரேஷியோ பிட்வீன் டூ வேரியன்ஸஸ். பட் இங்கே டைரெக்டாக அவங்க கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு சிங்கிள் டேட்டா. ஸோ இதை நம்ம டி டெஸ்ட்டில் பர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத மட்டும்தான் யோசிக்க முடியும். ஓகே, இஃப் இட் இஸ் அ டி டெஸ்ட், வாட் இஸ் ஆக்சுவல் ஃபார்முலா ஃபார் அ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டைப் இன் டி டெஸ்ட்? ஞாபகம் இருக்கா ஏதாவது? இஃப் இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டிருக்காங்க சார் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டைப்புக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? இதில் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்கிறது மீனே கொடுக்கல, கிளியராக சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட மீன் கொடுக்கல. ஹியர் ஒன்லி தே கிவன் அ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் அ ஒர்க்கர்ஸ். இங்கே நம்ம எதை யூஸ் பண்ணணும்? ஓகே சார், புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ ஆப்வியஸாக நம்ம என்ன தான் பண்ணி ஆகணும், சை ஸ்கொயர். ஸோ லெட் அஸ் கோ த செகண்ட் க்வெஸ்சன். ஸோ சை ஸ்கொயர் ஒரு அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டாபிக்ஸாக பிரிச்சுக்கோங்க. இது ஒரு டைப் ஆஃப் அ க்வெஸ்சன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரீக்வன்சி டேபிள் க்வெஸ்சன். ஃப்ரீக்வன்சி டேபிள் க்வெஸ்சன் இஸ் நெக்ஸ்ட் ஒன். லாஸ்ட் ஒன் இஸ் அட்ரிபியூட்ஸ், லைக் மேட்ரிக்ஸ் டைப் ஆஃப் அ க்வெஸ்சன்ஸ். ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், லைக் மேட்ரிக்ஸ் டைப் ஆஃப் அ க்வெஸ்சன்ஸ். தே கிவன் ஒன்லி 4 வேல்யூஸஸ், ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் செகண்ட் காலம் செகண்ட் ரோ, லைக். ஓகேவா? ஏன்னா சை ஸ்கொயர்லேருந்து ஒரு க்வெஸ்சன் டெஃபினட்லாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ரிப்பீட்லி தே ஆர் ஆஸ்கிங் அ சை ஸ்கொயர் டெஸ்ட், அட்லீஸ்ட் ஒன் க்வெஸ்சன் இன் பிஜிடிஆர்பி க்வெஸ்சன்ஸ். ஆல் ஆஃப் யூ கம்ப்ளீட்டட்? ஷால் வி மூவ் ஆன் அ செகண்ட் க்வெஸ்சன்? எஸ் சார். தேங்க் யூ. ஸோ செகண்ட் க்வெஸ்சன் here, the second question is just I dictate: a company keeping a records of an accident during a safety review of a random sample, 60 accidents here, 60 accidents was selected and classified the day of the week which they occurred. So 60 is not actually here, 60 is not a n. So inga nama thappa nanichikka koodadhu, 60 accident kuduthirukanga na total population la kuduthirukka koodiyadhu. Okay va? This is a total population is 60. Yeah, days are Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday. So number of accidents. So Monday 8 accident, Tuesday 12 accident, Wednesday 9 accident, Thursday 14, Friday 17 accidents. So test whether there is any evidence that accidents are more likely on some days than others. So I'm getting a question rumba easy. Sir, this is a population. Okay. Monday aniki 8 accident. Monday. 12 accident on Tuesday. Like that they give it. But this is a population only, not a sample. 60 accident team eduthu ma enna aniki nadandirukendrad calculate panirkom. So here total is 60. The complete is 60. If you need, just add it, 20, 29. So 29 plus 13,
33, 43, 60, right? So, accidents nadakkiradha poruthu endha matha naalla nadakkira accidents vechu adutha adutha naalla nadakkuda, idhaan question. First of all, we need to find out the frequency value. This is the actual formula. I will give you a formula first. Psi square formula for a frequency table. Psi square is summation of OI minus EI divided by EI whole square. This is OI is observed frequency. So any frequency, what is the frequency? What is called a frequency? What is called a frequency? Yara solla mudiyuma? என்னங்க ஃப்ரீக்வன்சினால யோசிக்கிறீங்க எல்லாரும்? நம்பர் ஆஃப் டைம்ஸ் இட் இஸ் அப்பியரிங். ஓகே சூப்பர். ஸோ நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் டைம்ஸ், ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இஸ் கால்டு ஃப்ரீக்வன்சி. எவ்வளோ டைம் அது ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறது தான் இங்கே ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி இஸ் கிவன் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. தீஸ் ஆல் ஆர் அப்சர்வ்டு. எங்கே அப்சர்வ் பண்ணியிருக்கோம்? இந்த 60 டேட்டா கொடுத்ததுலேருந்து மண்டே ஹேப்பன்ட் 8 அண்ட் டியூஸ்டே 12, லைக் வி ஆர் அப்சர்வ்டு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. வாட் இஸ் ஆக்சுவலி எக்ஸ்பெக்டட் வேல்யூ? எக்ஸ்பெக்டட் வேல்யூ What is expected value? Expected value is called average. ஒரே நிமிஷம். Yeah, started. So this is called average. கொஞ்சம் குயிக்காக போயிடலாம். ஆவரேஜ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என். வாட் இஸ் த சமேஷன் இயர்? ஆல்ரெடி தி கிவ், ரைட்? 60 டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேஸ் 5. ஸோ வாட் இஸ் எக்ஸ் பார்? எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 60 divided by 5. What is the answer? 12. So 12 is a E value. Now we need to find out the table OI EI, OI minus EI, then OI minus EI the whole square. OI minus EI the whole square divided by EI.
here directly we find out the answer. Directly we find out the answer. First value is 8, 12, 9, 14, 17. What is the expected value? 12, 12, 12, 12. All values are 12. Now O minus EI. It is a minus 4. This is 0 and this is 1, 3, minus 3, 2, last one is 5. 16, 0, 9, 4, 25. So square of all the values, okay. Now O minus EI the whole square divided by I, that is a 16 divided by 12. 16 divided by 12 is 1.333, like that. Next one is 0, obviously 0.75, and directly write in the answer here 2.083, last one is 4.4993. Now the answer is sum of all these values is the answer. Sum of all these values. So sir, this is answer 4.4993. This is psi square's answer. Psi square is equal to nearly 5. It is approximately 5. It is approximately 5. Or 4.5, like that only. It is not a 5, 4.5. சார் இந்த கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, அதனால தான் இந்த கொஷினை போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா சார், இவ்வளோ பெருசு கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்காங்க, தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. இதே கொஷின் அப்படியே ஒரு தடவை டிஆர்பி கொஷினில் கேட்டிருக்காங்க. சைஸ் ஸ்கொயர் டெஸ்ட்டுங்க. இதில் என்ன கொஷின்னு கேட்குறீங்களா? கால்குலேட்டர் சைஸ் ஸ்கொயர் கால்குலேட்டட் வேல்யூ 4.5ன்றது ஆன்சராக வரும் உங்களுக்கு. கிளாஸில் நம்ம கிடைச்சது 4.4993, பட் இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 4.5. சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார், கேட்கல சார். ஓகேங்க, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கொஞ்சம் ஃபாஸ்டாக எழுதிக்கங்க. சை ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ஓ மைனஸ் இஐ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இ. ஹவு டு ஃபைண்ட் அவுட் த இ வேல்யூ, எக்ஸ்பெக்டட் வேல்யூ. க்வெஸ்சன் இன்னொரு தடவை டிக்டேட் பண்ண சொல்றேன் சார். Full question. உங்களுக்கு ஃபுல் கொஷின் வேணுமா இல்லை இது போதுமா? டேட்டாஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, இல்லை ஃபுல் கொஷினுமே வேணுமா உங்களுக்கு? ஸோ இன்னொரு தடவை ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறங்க, கேட்டுக்கங்க. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, த டேட்டாஸ் கிவன் ஃப்ரம் 60 ஆக்சிடென்ட்ஸ் சம் ரெக்கார்ட்ஸ் இஸ் த தட் பர்டிகுலர் டேட் அண்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் தே வில் கிவ் ஃபார் அ இன்ஃபர்மேஷன் இன் திஸ் கொஷின். ஓகே, மண்டே 8 ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் டியூஸ்டே 12, வெனஸ்டே 9, தேர்ஸ்டே 14, ஃப்ரைடே 17, டோட்டல் 16. ஸோ ஹியர் test whether there is any evidence that accident are more likely on some days than others. So question avanga inda question avanga kekala, actually you need to find out psi square data. So in the question a kodutittu psi square value ketanga, calculated psi square value is dash for this question. Okay, what is psi square dash?
psi square is equal to summation of oi minus ei. What is the oi? Observed frequency. Ei is the expected frequency. Expected value is very simple one. Summation of a value divided by number of a data. 60 by 5 here. X bar is equal to 12. So all the e values are, all the e values are same. Expected value. Sorry, idhe maari dhaan ella question ku varuma? Definitely kadaiyadhu. Not like that. இந்த க்வெஸ்சனுக்கு இ வேல்யூ இது வந்திருக்கு. ஸோ இப்போ எப்படி மாறுன்றது நான் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துறேன். அடுத்து எப்படிலாம் சேஞ்சஸ் ஆகும்ன்றதை நான் கிளியராக சொல்லி கொடுத்துறேன். ஸோ இந்த க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் சேம் தான், மாறப்போகிறது கிடையாது. வாட் இஸ் அ வேல்யூஸ் ஓ மைனஸ் இஐ மைனஸ் 4 0 மைனஸ் 3 12 லைக் தட் அண்ட் த ஹோல் ஸ்கொயர் வேல்யூஸ் யூ ஹேவ் டு டேக் இட் அண்ட் ஓ மைனஸ் இஐ த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை இ. சம் ஆஃப் ஆல் தீஸ் வேல்யூஸ் 4.993. then it is approximately 4.5. ena avanga options la kuduthirundhu 4.5 5 5.5 indha maari da kuduthirundanga. so it is approximately 4.5 nu nam answer pannom. shall we move on next question? முடிச்சாச்சுங்களா? போகலாமா நெக்ஸ்ட் க்வெஸ்சனு? ஓகே, லெட் அஸ் கோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன். தேர்ட் க்வெஸ்சன், a sample analysis of a examination result. A sample analysis of examination results of 1000 students were made and it was found that 260 failed, 110 first class, 420 second class, 100 obtained third class. Third class by applying psi square test. Examination results in the ratio. Ratio is 2:1:4:3. இப்படி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு அப்சர்வ் வேல்யூ, தென் யூ ஹாவ் டு கோ த ஃப்ரீக்வன்சி, எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அந்த ரெண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா என்ன கிடைச்சிடும்? டைரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். ஓ மைனஸ் இஐ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை சமேஷன் ஆஃப் EI, that is summation of O minus EI whole square divided by EI.
O I minus A. So first of all, we need the result is in this order, right? The result already in this order. So first so first class so what are the question is here first class 110 students second class 260 or 420 students and number of failed how many students number of failed students 260 rest of them third class we don't know what it is but we have some values what are the values here total value 1000 minus of all these three values 110 plus 420 plus 260 what is the answer final answer 1000 minus 790 is equal to 210 so total third class is 210 okay so this is a order this is a observed order first one is 260 that is number of a failures second one is first class third one is second class fourth one is third class this is OI now you need to find out EI for the given question what is EI how we can find out here already the given in the ratios also given 2 is to 1 is to 4 is to 3 so that is actually a expected value okay expected value is in a ratio in terms of a ratio we need to find in terms of that particular number how we can make it eppadi kandupidikala ratio vil irundhu eppadi oru number ai kandupidipadu ரொம்ப சைலண்டா இருக்குதா இருக்கீங்களா இல்லையா யாராவது 2 by 10 into 1000 sir first okay failed number of failed is 2 by 10 into 26 இப்பலாம் கம்ப்ளீட்டா எழுதிட்டீங்களா இது முடிச்சு நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம் நெக்ஸ்ட் நியூ பேஜ் போக வேண்டிய இருக்கும் இத ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிச்சிடுங்க ப்ளீஸ் கம்ப்ளீட் திஸ் ஒன் we need to go to the next page Yeah. Completed. Yes, sir. So expected frequency. Expected frequency is the number of data. 2 is to 1 is to 4 is to 3 this is the total number of frequencies that first number of failed students so first one is 2 divided by total number of value 10 multiplied by 1000
What is the answer now? 200 for failure students. This is the expected frequency for failure students. So number of first class is 1 by 10 multiplied by 1000. Answer is 100. Second class 4 by 10 multiplied by 1000 and it is 400. Third class 3 divided by 10 multiplied by 1000. 1000, 10 cancel, 300. So those the final answer is OI minus EI. OI minus EI the whole square, OI minus EI the whole square divided by EI. So what are the values? 160, 110. Next one is 420. Final is 210. What are the expected value? Corresponding expected value is 200, 100, 400, 300. So 200 minus 260 minus 200, 60, 10, 20, minus 90, 3600, 100, 400, 8100. Okay, now divided by 200, 300 and 3600 divided by 200. What is our getting answer? Is 18, 1, 1, 27. The final answer will be 47. So this is size square calculated values. 47. Now suppose a table value. For the table values, if they given a table value means 7.82 for this particular degrees of freedom. Okay, so which one is a maximum? Size square calculated or size square table? Which one is a greater? Calculated is a greater, therefore H naught is rejected. Complete this one. So next problem. Mostly tomorrow we will complete this chapter, statistics 2. Tomorrow maximum or one more day, let us take. We will see. முடிச்சாச்சா போலாமா நெக்ஸ்ட்? எஸ் சார். எஸ் சார்.
psi square test, the test the independence of attributes. So in the words alla chumma general la irukkuriya words inge vandu paathina psi square variate. Psi square variate is r minus 1 into s minus 1 degrees of freedom. R minus 1 in the question கேட்டிருக்காங்க என்ன degrees of freedom R minus 1 cross S minus 1 degrees of freedom R minus 1 cross S minus 1 degrees of freedom for a 2 cross 2 contingency table சார் ஒன்றும் இல்லை கண்டென்ட் சென்சி டேபிள்ங்கிறது ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ டி வேல்யூ இதுதான் ஏ பி சிடி வேல்யூஸ் இப்படி கொடுத்துருப்பாங்க தட் இஸ் கால்ட் கண்டென்ட் சென்சி டேபிள் இட் இஸ் அ டூ கிராஸ் டூ ஒன்லி ரெண்டு ரோ ரெண்டு காலம் இருக்கு இல்லையா டூ ரோஸ் டூ காலம் ஒன்லி ஸோ இட் இஸ் அ டூ கிராஸ் டூ கன்சிஸ்டன்சி டேபிள் ஸோ நாவ் த சை ஸ்கொயர் வேல்யூ இஸ் ஸ்லைட்லி சேஞ்ச் ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி this multiply by ad minus bc square denominator places a plus c b plus d a plus b c plus d so we can write it as very very simple format it is a very very simple format எப்படின்னு சொல்ல கேளுங்க திஸ் இஸ் ஏ பி சி டி ஹியர் வாட் இஸ் இஸ் ஆட் பண்ணோம்னா ஏ பிளஸ் பி ஹியர் சி பிளஸ் டி ஹியர் ஏ பிளஸ் சி ஹியர் பி பிளஸ் டி நாவ் addition of all these values a plus b plus c plus d so this is equal to capital N this is equal to capital N okay the expected frequency is idu mudichitingla idu mudinga ஸோ சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் சை ஸ்கொயர் வேரியேட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ஆர் மைனஸ் ஒன் எஸ் மைனஸ் ஒன் சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி ஏடி ஏ பிளஸ் பி சி பிளஸ் டி முடிச்சாச்சா நெக்ஸ்ட் போலாமா சார் ஓகே ஸோ எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி இஸ் லைக் அ டேபிள் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி டேபிள் இஸ் attribute of b1 attribute of b2 here attributes not like that a1 a2 அப்படி ஞாபகம் வச்சுக்கங்க போறோம் so this is the expected value of a small a இங்க இருந்துச்சு இல்லைங்களா அதோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ வாட் இஸ் இட் a plus b into a plus c divided by capital N இந்த இடத்துல அந்த சின்ன டேபிள் போட்டு காமிக்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏபிசிடி வாட் ஆர் த வேல்யூஸ்
a plus c, a plus d. The total value is here capital N. That line is a plus b, c plus d. Now you can easily find out what are the values. E of b is equal to a plus b into b plus d divided by capital N. E of c is equal to a plus c, c plus d whole divided by capital N. E of d is equal to b plus d, c plus d whole divided by capital N. Okay, வா. So இப்ப இது எப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. See, you need to find out a value, expected value of a value. Just multiply this two value divided by n. Are you understand? என்ன சொல்றேன் புரியுதுங்களா? A value, expected a value வேணா a plus c multiply by a plus b divided by capital N. At the same way, we have to multiply, take it a b value mean a plus d multiply by a plus b divided by capital N. Here capital N is equal to a plus b plus c plus d. Addition of sum of all these frequencies is called capital N. So this is a way to find expected value of the given data. E of a, e of a b, e of a c, e of a d. கடகடன எழுதிக்குங்க. ஓகேங்க. So now we are going to calculated value and table value. Now let us discuss about a calculated and table value. This is independence of attribute சொல்லியிருப்போம். If a calculated value is less than table value. So table value பெருசா இருக்கு. இது calculated value. What is its answer? Accepted. Null hypothesis. Accepted. Therefore, the two attributes are independent. So in the mari question ketanga answer panna theriyunga. Suppose calculated values are greater than the table value, H naught rejected, two attributes are dependent or not independent. Dependent or not independent, anyone you can say. Okay. So completed, complete quickly. Let us move on to second next page.
அடுத்த பேஜ் மூவ் ஆகலாங்க போகலாமா இது நோட் ரிசல்ட் ஆர் நோட்னு ஏதாவது ஒன்று மென்ஷன் பண்ணிக்கோங்க இது ஃபஸ்ட்டு நோட்டு இதே போல் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நோட் இருக்கு பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பேஜ் போகிறேங்க ஸோ நெக்ஸ்ட் பேஜ் அதாவது இப்போ நெக்ஸ்ட்டு இஃப் சார் ஒரு நிமிஷம் சார் எழுதிக்கிறேன் சார் எடுத்துட்டேன் So now A, B, C, D is a 2 cross 2 consistency table with 2 attributes. Then Q is equal to AD minus BC divided by AD plus BC is called சார் ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது ரெண்டு மேலே மைனஸில் இருக்குது கீழே ப்ளஸில் இருக்குது இப்படி இருந்தால் இதுக்கு பேர் ஏதாவது சொல்லுவோமா இதுக்கு முன்னாடி எங்கேயா பார்த்துருக்கோமா இதே மாதிரியே எங்கேயும் பார்க்கலையா ஓகே சொல்கிறேன் தெரியும் உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அசோசியேஷன் coefficient of association if the attributes are depend if இது பார்த்தீங்கன்னா attributes கொடுத்துருக்குறாங்க இட் இஸ் நாட் ஏ இண்டிபெண்ட் டிபெண்ட் அதெல்லாம் எதுவுமே சொல்ல இந்த லைன் பர்டிகுலர் லைன் இஃப் த அட்ரிபியூட்ஸ் ஆர் அட்ரிபியூட்ஸ் ஆர் depend then a by b is equal to c by d okay so next is again in a 2 cross 2 cell in a 2 cross 2 table if the frequency of a cell of a cell is small say 3 or 4 like that we make Yato correction correction to make psi square continuous. We need to correct what it is. Let us see. First of all, write down complete all things. A to correction. It is a very simple thing. Calculate B, AD and BC. Then add 0.5 value like that only. So please complete this one. ABC values, correlation of association, correlation coefficient of association. Actually AD minus BC divided by AD plus BC, Q.
Q value is AD minus BC divided by AD minus plus BC. If attributes are independent, A by B is equal to C by D. And in a 2 cross 2 cell, the frequency cell is a very small, say 3 or 4. Y square is continuous. முடிச்சிட்டிங்களா? Write it down fast. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, A2 கரெக்ஷன்ஸ் எப்படி பண்ண போகிறோம், இந்த கரெக்ஷன் எப்படி நம்ம மேக் பண்ண போகிறோம். A2 கரெக்ஷன் இஸ் வெரி சிம்பிள். எதுக்காக A2 கரெக்ஷன் பண்ணுறோம்? வி மேக் A2 கரெக்ஷன் டு மேக் சைஸ் ஸ்கொயர் கண்டினியூஸ் மேனராக கால்குலேட் பண்ணுறதுக்காக. கால்குலேட் ஏடி அண்ட் பிசி அண்ட் ஆட் 0.5 டு போத் ஃபேக்டர்ஸ் போத் factors of the small product and subtract product and subtract to both factors. Both factors of the larger product. சார் இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னு எனக்கு புரியல அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக கிளியராக சொல்கிறேன்னு கேட்டுக்குங்க. ஒரு க்வெஸ்சன் கொடுக்குறோம். 8 ஆட் பண்ணால் 135, 136 டு 143. ஸோ இதில் பிட்வீனில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? இதில் பிட்வீன் இருக்கக்கூடிய வேல்யூ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது ஒவ்வொன்றுலேயும்? ஒன் சார். ஒன் தான் இருக்குங்களா? 118 ஆ, 88 இருக்கு இல்லைங்களா? பட் இங்கே லாஸ்ட் வேல்யூ, சி த லாஸ்ட் வேல்யூ 126, சி த ஃபர்ஸ்ட் வேல்யூ இட் இஸ் 127, பிட்வீன் வேல்யூ இஸ் அ 1. இப்போ இது கரெக்ட், நீங்கள் சொன்னது. இப்போ பிட்வீன் வேல்யூ 1, இட் இஸ் அ டிஸ்க்ரீட், ஆக்சுவலி டிஸ்கனெக்டட், த டேட்டாஸ் ஆர் டிஸ்கனெக்டட். எப்போ நம்ம அதை கனெக்டடாக சேஞ்ச் பண்ண முடியும்னா, 117.5 மைனஸ் 5 ஆட் 5 அடிஷன் 5. அப்போ இங்கே மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 127ல 126.5 கிடைச்சிரும். 135.5. அப்போ இங்கே ஆரம்பிக்கும் போதே நம்ம 135.5ல ஆரம்பிப்போம், முடிக்கிறது 143.5ல முடிப்போம். அந்த ரிமைனிங் 1 இருந்தது இல்லைங்களா, எனக்கு டிஸ்டன்ஸ் 135.5
143.5. ஓகேங்களா? அந்த 1 டிஸ்டன்ஸ், 1 இந்த ரெண்டு வேல்யூக்கும் இடையில இந்த 1 இருந்துச்சு இல்லையா, டிவைட் பை 2 ஸ்ப்ளிட் பண்ண, 0.5 சப்ராக்ட், 0.5 ஆட், திஸ் இஸ் கால்ட் எட் டு கரெக்ஷன். இதே போல தான் நம்ம அங்கேயும் பண்ணுவோம். அது மாதிரி நம்ம பண்ணுற டேபிள் ஒன்றும் கொடுக்கல அதெல்லாம் பெருசாக, பட் எட்டுவோட எட் டு கரெக்ஷன் ஃபார்முலா குவஸ்டினில் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். ஸோ அடுத்து அந்த ஃபார்முலா தான் எழுத போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, எட் டு கரெக்ஷன் ஃபார்முலா. எட்டூஸ் கரெக்ஷன் தட் இஸ் சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு என் இன்டு ஏடி மைனஸ் பிசி மைனஸ் என் டிவைட் பை டூ த ஹோல் ஸ்கொயர் டினாமினேட்டர் பிளேசஸ் ஆல் த வேல்யூஸ் ஏ பிளஸ் பி, வாட் இஸ் இட், ஏ பிளஸ் சி, சி பிளஸ் டி, பி பிளஸ் டி. சார் டினாமினேட்டர் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்காது, ஈஸி. நியூமரேட்டர் மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிட்டல் என் இன்ட்டு ஏடி மைனஸ் பிசி மைனஸ் என் பை டூ த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ரிமைனிங் ஆல் த வேல்யூஸ். இது எட் டூ கரெக்ஷனோட ஃபார்முலா. இதுக்கு ப்ரீவியஸ் க்வெஸ்சன் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. எட் டூ கரெக்ஷன்ன்றது இப்படி தான் பண்ணுவோம். கேல்குலேட் ஏடி மைனஸ் பிசி அண்ட் ஆட் சப்ராக்ட், ஆட் 0.5 டு போத் ஃபேக்டர்ஸ் அ ஸ்மால் ப்ராடக்ட், சப்ராக்ட் 0.5 போத் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த லார்ஜ் ப்ராடக்ட். கடகடன்னு எழுதிக்கங்க. இது ரிலேட்டடாக சம்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். இருக்குது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு க்வெஸ்சன் பார்த்தா தான் ஒர்க்கு. நெக்ஸ்ட் போலாமா? முடிச்சாச்சா?
நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாங்களா? எழுதிட்டீங்களா எல்லாம்? எஸ் சார். ஸோ கொஞ்சம் குயிக்காக பண்ணிக்கலாம், டைம் போயிட்டே இருக்கு. ஸோ எ சிம்பிள் க்வெஸ்சன் ஆஸ் ஹியர். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அட்ரிபியூட் க்வெஸ்சன் சொல்லலாம். இன் ஆம் நான் டேரக்டாக டேபிள் மட்டும் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேபிள் மட்டும் கொடுத்துட்றேன். ஹியர் ஏ பி, ஏ டிசீசஸ், பி டிசீசஸ், அஃபெக்டட், அன்அஃபெக்டட், அஃபெக்டட், அன்அஃபெக்டட். ஸோ வாட் ஆர் த அஃபெக்டட் வேல்யூஸ்? இங்கே 12, இங்கே 13, அன்அஃபெக்டட் 28, 7. ஸோ திஸ் இஸ் தீஸ் ஆர் த வேல்யூஸ் ஆர் ABCD like that. So now ABCD. So ingala add panna eludillama? A plus B, what is the value? A plus B, it is 40, right? It is 20. Here 25, here 35. 25 plus 35, 40 plus 60. Both, all the values are 60. Therefore, psi square, direct psi square formula. AD minus BC, the whole square into N divided by A plus B, C plus D, A plus C, B plus D. ஸோ ஃபார்முலா மட்டும் எழுதுறது தான் கொஞ்சம் பெருசு, மற்றபடி இந்த வேல்யூஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி. ஏ இன்டூ டி, ஏ இன்டூ டி இஸ் 20, 17, 12 இன்டூ 7, 12 இன்டூ 7, 84, மைனஸ் பி இன்டூ சி, 13 இன்டூ 28, ஆன்சர் இஸ் 364, த ஹோல் ஸ்கொயர் இன்டூ கேபிட்டல் என் வேல்யூ 60, தட் இஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி, தட் இஸ் A plus B plus C, the C plus D, the value is 60. ஸோ இதுக்கப்புறம் கேல்குலேஷன் தாங்க, சை ஸ்கொயர் ஃபைனல் ஆன்சர் 7 into 280 into 3 divided by 25 into 35. The final answer 2075. Psi square value is equal to 6.72. Okay, 6.72 is the answer for the given question.
completed. முடிச்சாச்சுங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஏன் இன்னைக்கு ஸ்ட்ரென்த் இவ்வளோ கம்மியாக இருக்கு? ஏதாவது ரீசன் இருக்குங்களா? தெரியல சார். நெக்ஸ்ட் போயிடலாமா? முடிச்சாச்சா? முடிச்சிட்டிங்களா இல்லையா? யாராவது சொன்னால் தான் தெரியும் எனக்கு. நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் இதே மாதிரி ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி டேபிள் போடுற மாதிரி ஏதாவது இருக்குதான்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இங்கே ஏ கிளாஸ் பி கிளாஸ்னு ரெண்டு கிளாஸ் இருக்குது. ஐக்யூ லெவல் 90% மேலே இருக்க ஸ்டூடெண்ட்ஸு, 80% மேலே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20-80, இங்கே 300-600 இருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாப்புலேஷன் எங்கேருந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லணும். அதாவது சைஸ் ஸ்கொயர், ஜென்ரலாக சைஸ் ஸ்கொயர். ஸோ கொஸ்டின் இப்படி கொடுத்துருப்பாங்க, ஐக்யூ பேஸ்டு. ஸோ நம்ம படிக்கும் போதே தெரிஞ்சிடும் மேக்ஸிமம் நம்ம சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் போடணுங்கிறது அவங்க சொல்லி தான் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்காது. ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். அப்படி கண்டுபிடிக்க முடியலனா கூட அவங்க கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. டோட்டல் பாருங்கள் நீங்கள், 900, இந்த இடத்துல என்ன டோட்டல் வருது? 320, 680-ஆ? நெக்ஸ்ட் ஒன் 680. த ஃபைனல் ஆன்சர் இஸ் 1000. ஸோ சைஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி மைனஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர் கேபிட்டல் என் டிவைடட் பை ஏ பிளஸ் பி. சார் இது மறந்து போயிடும் அப்படின்னா அந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த டேபிளு? ஏபிசி டேபிளு. ஏபிசிடி இது ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா போதும், ஈஸியாக எழுதிடலாம். ஆட் பண்ணி ஆட் பண்ணி எழுதுறது தான் இந்த ஃபார்முலாவை சொல்கிறேன் நான். ஸோ ஹியர் ஏ இன்டூ டி இஸ் 20 × 600. 20 × 600 இஸ் 12,000. B into C, 24,000. Whole square into 1,000. Whole divided by
whole divided by 320 into 680 into 100 into 900. Okay. So 12,000 minus 12,000 கிடைக்கும் நமக்கு இங்க minus 12,000 the whole square into 1,000 எத்தனை டைம் இப்போ இங்கே கேன்சல் பண்ண முடியும் ஜீரோஸ் வந்துட்டு ரெண்டு ஜீரோ ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணலாம் ஈஸியாக இருக்கும் அப்போ தான் ஸோ 32 × 680 × 100 × 9 இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மூணு ஜீரோ இருக்குது கேன்சல் பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் கேன்சல் பண்ண ட்ரை பண்ணலாம் என்னது 144 1 2 3 4 5 6 ஸ்கொயர் பண்ணோம்னா இது கிடைக்குங்க சரியும் இல்லையா நமக்கு 12,000 ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த ஆன்சர் கிடைக்கும் 32 × 680 680 வந்துட்டு ஒரு ஜீரோ இருக்குது 100 ரெண்டு ஜீரோ இருக்குது இப்போ மூணு ஜீரோ கேன்சல் ஆகும் அப்போ ரிமைனிங் என்னெல்லாம் இருக்கோ அதை மட்டும் டிவைட் பண்ணுவோம் 144 000 டிவைடட் பை 32 × 9 இதையும் இன்னும் 2 ஆலையெல்லாம் கேன்சல் பண்ண முடியுங்க இன்னும் 2 ஆலை அதுக்கப்புறம் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆகும் இப்படி இருக்கு ஸோ இதெல்லாம் ஆன்சர் பண்ணும்போது நமக்கு 7.3529 கிடைக்குது சை ஸ்கொயர் கால்குலேட்டட் வேல்யூ ஓகேவா போட்டுக்கோங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் சொல்லுங்க இட்ஸ் 39 ஓ சார் டினாமினேட்டர் 39 × 9 ஆ சாரி 32 × 9 completed
Chacha, completed? Yes, sir. So next question pathinga na, so next question, an investigation into the health nutrition of a two group of children of different social status. The social status are given, social status and health. So here below average, below normal, this is normal, above normal, total, this is also here total. So sometimes a question itself they total given. Okay, total also given in the question, so very simple, 130, but here the table is how many rows and how many columns, how many rows and 3 by 2 matrix, right? Yes, of course, 3 by 2 table without total. I need only table. Without a table, we have to calculate how many rows and how many columns. 3 rows, 2 columns only is there. Okay. Without total, 256. 256, 224, 150, 210, 120, 480. 4. So we need to calculate the expected value for each and every data. Expected value for each and every data. How we can make it each and every data? Is it easy? இது மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அட்ரிபியூட் டேபிள், அட்ரிபியூட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. ப்ளீஸ் ரிமைண்ட் தட் B1, B2, A1, A2. How we can make it? Expected value of A, A plus B. That is the total number of a value of a A plus B into A plus C whole divided by capital N. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன போட வேண்டியிருக்கும், 130 எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் 130, எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் 130 என்னங்க, திஸ் டூ வேல்யூ, மல்டிப்ளை திஸ் டூ வேல்யூ அண்ட் டிவைட் திஸ் வேல்யூ, 150 மல்டிப்ளை பை 256 டிவைட் பை 480. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஸோ அதே போல் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் 20 என்ன பண்ண போகிறோம், 150 மல்டிப்ளை பை 224 டிவைட் பை 480. த ஆன்சர்ஸ் ஆர் ஹியர் வி கெட் இட் 80, ஹியர் வி கெட் இட் 70. அட் த சேம் வே வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் 102 எக்ஸ்பெக்டட் வேல்யூ 256 multiplied by 210 divided by 480. Expected value of 108 is 224 multiplied by 210 divided by 40, 180, 480.
answer will be 1112 here 98. So at the same way we can find out the values of 24 and 96 also. The same way. First of all, complete this one. Complete it fast. முடிச்சாச்சா? எஸ் சார். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 24 எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் 24. எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் 24 இஸ் 256 மல்டிப்ளை பை 120 divided by 480. The answer will be 64. Next one, expected value of, what is the term, 96. Expected value of 96. The answer will be 224 into 120 divided by 480, 56. ஓகே, ஸோ இப்போ சை ஸ்கொயரோட பேசிக் ஃபார்முலா என்னன்றது நினைப்பு வரணும். ஒய் மைனஸ் இஐ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை வாட் இஸ் த டேர்ம் இஐ. ஓகேவா? ஸோ இப்போ சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட்டு ஒன் தேர்ட்டிக்கு என்ன இருக்கு? 130 மைனஸ் என்ன எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிச்சோம்? 80. ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் வேல்யூ ப்ளஸ், ஏன்னா இங்கே தனித்தனியாக தான் போடுற மாதிரி இருக்கும். இங்கே தனித்தனியாக தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம டேபிள் ஃபார்ம் கொண்டு வர முடியாது, டேபிளர் காலம் கொண்டு வர முடியாது. நீங்கள் தனித்தனியாக இங்கே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். 20 மைனஸ் 70 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 70 ப்ளஸ் 102 மைனஸ் 1112 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1112 ப்ளஸ் 108 மைனஸ் 98 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 98 24 மைனஸ் 64 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 64 ப்ளஸ் 96 மைனஸ் 56 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 56. ஸோ இது எல்லாத்துக்கும் டைரெக்டாக ஆன்சர்ஸ் மட்டும் சொல்கிறோம். 31.25, 35.71, 0.89. இவ்வளோ பாயிண்டில் அப்ராக்சிமேஷன் வருமா சம்ஸ்? சம்டைம்ஸ் கேட்கலாங்க, அதுக்காக தான் போட்டுட்ருக்கிறேன். சம்டைம்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது சம்டைம்ஸ். ஓகே, ஸோ 28.57 is equal to psi square is equal to 122.44. Answer is this one.
So inga degrees of freedom abdingirathu r minus 1 into s minus 1. R is a row, row into 3 minus 1 into 2 minus 1. It is 2. Degrees of freedom is true. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கேட்டாங்கன்னா நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும், ரைட்? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். ஸோ இப்போ ஒரு கொஷின் கொடுக்குறேங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ ஃபோர்த் கொஷின் வச்சுப்போம். டூ ரிசர்ச்சர்ஸ் ஏ அண்ட் பி அடாப்டட் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் வைல் ரேட்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ் லெவல். ரிசர்ச்சர்ஸ் ரிசர்ச்சர்ஸ் ஏ அண்ட் பி, ஏன்ற ஒருத்தரும் பின்றவங்களும் ரேட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸோட லெவலை பிலோ ஆவரேஜ், ஆவரேஜ், அபோவ் ஆவரேஜ், ஜீனியஸ். Here 40, 86, 33, 60, 25, 44, 2, 10. Okay, so in the order la vandu namu poda porom. Ipa just enna panna podum, pa nama first of all find out the what are the values.
total values first kandupidikkanum. Okay, so total values add panna 126 here, 93 here, 69 12 100 200. Finally we are getting answer is 300. So each and every term we need to find frequency, expected frequency. So expected value of 40, expected value of 40 is 126 into 100 divided by 300. Next one is expected value of 86. Expected value of 86, again 126 multiplied by 200 divided by 300, like that. So இதே போல ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு ஃபைனல் ஸ்டெப் ஆன்சர் என்ன வரணுன்றதை மட்டும் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. சைஸ் ஸ்கொயர் வேல்யூ 2.0971 ஆன்சர் கிடைக்கும். சேம் இதே போலவே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சமேஷன் ஆஃப் ஓ மைனஸ் ஓஐ மைனஸ் இஐ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இஐ அப்படின்னு நம்ம போடுவோம். ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி ஆன்சர் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் சை ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2.0971. இட் இஸ் அப்ராக்சிமேட்லி கிடச்சா கூட ஓகே, ஏன்னா நமக்கு எக்ஸாம்ஸில் இப்படி தான் கேட்பாங்க, இதே கொஷின்ஸ் தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்ராக்சிமேஷன்ஸாவது கிடைக்கணும் உங்களுக்கு. 2.0 ஆன்சர் வரணும், நீங்கள் டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஆன்சர்ஸ் அதுலேயாவது கிடைக்கணும். ஸோ இந்த க்வெஸ்சன் எழுதிக்கங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறதும் பார்த்தீங்கன்னா அனோவா டேபிள் பற்றி பார்க்க போகிறோம். அனாலிசிஸ் ஆஃப் அ வேரியன்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு க்வெஸ்சனும் பெரிய பெரிய க்வெஸ்டின்ஸ் தான். க்வெஸ்டின்ஸ் வைஸ் க்வெஸ்சின் கேட்க மாட்டாங்க, ஒரு க்வெஸ்சனை கொடுத்து அப்படியே வந்துட்டு அனோவா டேபிள் போட சொல்ல மாட்டாங்க. அனோவா டேபிள்குள்ளே நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, வெரி வெரி ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் இஸ் தேர், லைக் ஃபார்முலாஸ், வெரி சிம்பிள் ஃபார்முலாஸ், மீன் ஸ்கொயர் ஃபார்முலா, வேரியேஷன்ஸ் ஆஃப் அ ரேஷியோ, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், காலம் ட்ரீட்மெண்ட், எரர் ரிமைண்டர். ஸோ லைக் தட் வி ஹாவ் சம் க்வெஸ்சன்ஸ் இன் மை அவர் பிஜிடிஆர்பி க்வெஸ்சன் பேப்பர். சிம்பிள் சிம்பிள் க்வெஸ்சன்ஸ் இன் இந்த அனோவா டேபிள், வி நீட் டு ஃபைண்ட் அவுட் ஆல் தி திங்ஸ். ஸோ பெரிய க்வெஸ்சன் போடுறோம் அப்படின்னா இவ்வளோ பெருசு இருக்குன்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க, இதில் ஒரு ஃப்ரீக்வன்சி வேல்யூ மட்டும் கேட்கலாம். ஓகே, ஸோ ஃபார் த கிவன் டேபிள் ஃபைண்ட் அவுட் த ஃப்ரீக்வன்சி வேல்யூ ஆஃப் 44. 44க்கு ஃப்ரீக்வன்சி டேபிள் ஈஸியாக போகணும். நீங்கள் ஃப்ரீக்வன்சி வேல்யூ வாட் இஸ் இட், 69 × 200/300, வாட் இஸ் ஃப்ரீக்வன் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் 40. ஓகேங்க, எனி டவுட் கேட்கலாம், இல்லைன்னா நம்ம கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாங்க. எனி டவுட் இந்த க்வெஸ்சனில் போடுறது எப்படியா டவுட் இருக்கா, இல்லை ஓகே சார் இதெல்லாம் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்கிறீங்களா? மேக்ஸிமம் நம்ம ஒரு இன்னொரு 1 hour 1.5 hour இருந்துச்சுன்னா முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கிளாஸ் டாப்பிக்கை. சார் இவ்வளோ பெரிய க்வெஸ்சன்ஸா இருக்கு சார், இப்போ அங்க போடும் போது பேப்பர் ரஃப் ஒர்க் பேப்பர் எப்படி சார் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஐடியா இருக்குங்களா சார்? பேப்பர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எவ்வளோ பேப்பர் வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகே சார், இல்ல பேப்பர் ஃபார்மட்ல எழுதும் போது அந்த புக்லெட்ல மட்டும் தான் சார் நம்ம போடுவோம். ஆமாம் கரெக்டு தான், பட் இப்போ அப்படி இல்லை, பேப்பர் கொடுப்பாங்க. இவ்வளோ பெரிய க்வெஸ்சன் நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, இது வரைக்கும் அவங்க கேட்டிருக்கிறதே ஒரு 2x2 டேபிள் கேட்டிருக்காங்க, A2 ஃபார்முலா கேட்டிருக்காங்க. இப்போ 2x2 டேபிளுக்குண்டான அந்த ரிலேட்டட் ஃபார்முலாஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. பட் இப்படி கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம இதை மிஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே சார், ஓகே. ஸோ இதில் இதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த டேபிளுக்கு உண்டான இந்த மாதிரி ஒரு பெரிய டேபிள் கொடுத்துட்டு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வாட் இஸ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் தி கிவிங் க்வெஸ்சன், 2 rows, ஹவு மெனி காலம்ஸ், 4 columns, 2 minus 1 into 4 minus 1. ஸோ 2 minus 1 is 1,
4 minus 1 is a 3. So 1 into 3 is degrees of freedom 3 for the given question. So pretty simple question. Question is very simple. But the answer is easy. So that's easy. Excuse me, sir. Yeah, tell me. How these questions will ask, sir, actually, we don't know. I mean, the data will be given in the same format or they'll ask like questions, sir? Maximum same format. For this type of questions, they will ask the given data to find out any expected value or any total value like that only. Not asking a size square, the whole formula. Okay.